ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பஜாஜ் பல்சர் என்எஸ் 160க்கும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V-க்கும் கேடிஎம் டியூக் 125cc பைக்குக்கும் இந்த மூணு பைக்குக்கும் இடையே உள்ள ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசனை தான் பார்க்க போகிறோம். கம்பேரிசன்னா இந்த மூணு பைக்குக்கு இடையே உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வேறுபாடுகள் ஒற்றுமைகள் பார்த்துட்டு, இந்த மூணு பைக்குக்கு இடையே உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துட்டு, கடைசியாக வந்து எந்த பைக் பெஸ்ட் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து சிசியை வச்சு கம்பேர் பண்ணலை, நம்ம வந்து கம்பெனி தான் கம்பேர் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி கம்பெனியை வச்சு கம்பேர் பண்ணுறோம்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து 164V வாங்கலாமா இல்லை டியூக் 125 வாங்கலாமா, சில பேர் வந்து என்எஸ் 160 பெஸ்ட்டா இல்லை டியூக் 125 பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த ரெண்டு கம்பேரிசனையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி ஒரே வீடியோவை போடலாம் தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிசியோ பவரோ வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாக நான் இந்த மூணு பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ், என்எஸ் 160 பார்த்தீங்கன்னா 160.3cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஆர்டிஆர் 164V-லையும் 159.7cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், கேடிஎம் டியூக் 125 பார்த்தோம்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இந்த மூணு பைக்லையும் ஃபோர் வால் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்எஸ் 160 ஆயில் கூல் இன்ஜினும் ஆர்டிஆர் 164V-லையும் ஆயில் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கேடிஎம் டியூக் 125 லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 125cc கொண்ட பைக்குக்கே வந்து இவங்க லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைக்கு ஏற்பவே வந்து இவங்க கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 164V-லையும் சரி என்எஸ் 160-லையும் ஆயில் கூல் இருந்தாலும் அதுவே வந்து கரெக்டான கூலிங் சிஸ்டம் தான். ஸோ கூலிங் சிஸ்டம் வைஸ் வந்து எந்த பைக்லையுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. என்எஸ் 160 டிடிஎஸ்ஐ இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினில் ரெண்டு ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஸோ கம்பஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நடக்கும். ஸோ மைலேஜும் சரி பிக்கப்பும் சரி ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். 164V-ல ரேசிங் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், அதாவது ஆர்டிஆர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜினால நம்ம பைக்கை ஆக்சலரேஷன் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு வந்து பைக் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே சமயம் இந்த பைக்கில் இருக்கிற இன்ஜின்குள்ளே நானோஃபிக்ஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பைக்கில் வந்து வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். கேடிஎம் டியூக் 125 டிஓஹெச்சி இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டபுள் ஆர் டூவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கேம்ஷாஃப்ட் வந்து இந்த இன்ஜின்குள்ளே இருக்கும். ஒரு கேம்ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய இன்லெட் வால்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு கேம்ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்குது, டிபிடபிள்யூ டெக்னாலஜி, டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்குது. இந்த டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜினா இன்ஜின் உள்ள இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பொதுவாக வந்து மெக்கானிக்கல் பவர்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவரும் யூஸ் பண்ணும். ஒன்னே ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லனா ஒரு சில பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளஸ் மெக்கானிக்கல், சோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பவரை யூஸ் பண்ணியும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சோ இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் வந்து இந்த கேடிஎம் டியூக் 125 உடைய பவர் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க, 125cc தான் வந்து இந்த கேடிஎம் டியூக் 125, பட் 14.3 பிரேக்கர்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க்கை கம்பேர் பண்ணும்பொழுது 12 Nm டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பிரேக்கர்ஸ் பவரும் டார்க்கும் ஒரு 150cc கொண்ட பைக் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த 125cc கொண்ட இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்எஸ் 160 15.3 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 14.6 Nm டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. 164V-ல 16.1 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 14.8 Nm டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபியூல் டெலிவரி சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்பொழுது என்எஸ் 160 கார்பரேட்டர் மட்டும் இருக்கு, ஆர்டிஆர் 164V-ல கார்பரேட்டரும் இருக்கு, ஆப்ஷனா வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனும் இருக்கு. கேடிஎம் டியூக் 125-ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. என்எஸ் 160 மற்றும் ஆர்டிஆர் 164V, கேடிஎம் டியூக் 125 இந்த மூணுத்துலையுமே வெட் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு பைக்லையுமே அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான். இந்த மூணு பைக்லையுமே ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் இருக்கு, ரியர்லேயும் டிஸ்க் இருக்கு. கேடிஎம் டியூக் 125 மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரண்ட்ல வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. என்எஸ் 160 ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல்லையும் டேக்கோமீட்டர் அனலாக்லையும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஆர் 164V-லையும் கேடிஎம் டியூக் 125 ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பைக்லையும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இந்த மூணு பைக்லையுமே வந்து 45 Km/L மேலேயும் தரதா வந்து கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் பயன்படுத்துறவங்க என்ன மைலேஜ் தருதுன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்எஸ் 160 ஃபைவ் கியர்ஸ் இருக்குது, ஆர்டிஆர் 164V-லையும் ஃபைவ் கியர்ஸ் இருக்குது. கேடிஎம் டியூக் 125 சிக்ஸ் கியர்ஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பைக்குமே மூணு கலரில் வருது. என்எஸ் 160 பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வச்ச வேரியண்ட்டுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82,500 ரூபாய், ரியர்லியும் டிஸ்க் வச்ச வேரியண்ட் வந்து 85,600 ரூபாய். ஆர்டிஆர் 164V-உடைய ட்ரம் பிரேக் வேரியண்ட்டுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய், டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88,000 ரூபாய், ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய். கேடிஎம் டியூக் 125 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வருது, அதோடைய வேரியண்ட்டுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 125 ரொம்பவே அதிகமாக இருக்குது.
இப்போ இந்த பைக்குடைய அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துடலாம். என்எஸ் 160 அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, கூலிங் சிஸ்டம் வந்து ஆயில் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 160 சிசிக்கு ஏற்ற கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த பைக்கில் டிடிஎஸ்ஐ இன்ஜின் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான அட்வான்டேஜஸ் தான். இந்த பைக்கில் அண்டர் பெல்லி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைலன்சர் பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சரி, நமக்கு வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து கால் சூடாகிறதோ லாங் ட்ரிப் போகும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராது. ஸோ அண்டர் பெல்லி சைலன்சர் இருக்கிறதால நமக்கு வந்து இன்னும் கூடுதல் அட்வான்டேஜஸ் இந்த பைக்கில் இருக்குது. 164V அட்வான்டேஜஸும் அதே மாதிரி தான். கூலிங் சிஸ்டம் வந்து ஆயில் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கரெக்டான கூலிங் சிஸ்டம் தான். இந்த பைக்கில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆர்டிஆர் டெக்னாலஜிஸ் இருக்குது, ராமேர் இன்டெக் டெக்னாலஜி இருக்குது, நானோஃபிக்ஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டெக்னாலஜி இருக்கிறதால பைக்குடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பிக்கப்பும் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வகையான அட்வான்டேஜஸ் தான். KTM Duke 125 மேஜர் அட்வான்டேஜஸாக எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்குடைய பவர் ஏற ஏற அவங்க வந்து சேஃப்டி முக்கியம் அப்படின்ற ஒரு முன்னோக்கம் கொடுத்து ஸோ ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதே சமயம் இந்த பைக்கில் வந்து DBW டெக்னாலஜி, DOHC டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் ஒரு சில டெக்னாலஜி இருக்குது. இதுவும் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் தான். இப்போ இந்த பைக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துடலாம். என்எஸ் 160 டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டிஆர் 164V டிஸ்அட்வான்டேஜஸும் சேம் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். பட் KTM Duke 125 டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது பார்த்தா ஒரு ஏற்றுக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்தே தான். என்னென்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃபைனலாக இந்த மூணு பைக்கில் எந்த பைக் பெஸ்ட்டு, நான் எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்னா, இந்த மூணு பைக் வந்து பெஸ்ட்டான பைக் தான். பொதுவாக வந்து நம்ம எந்த பைக்கும் குறை சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு இந்த என்எஸ் 160 ஆர்டிஆர் 164V வந்து சேமாக இருக்குது, சேமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து எது குறை எது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. எந்த பைக் பெஸ்ட்டுன்னு வந்து கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு பைக்குமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சலைக்காமல் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பைக்கும் வந்து நம்ம ஒரே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் டெய்லி காலேஜ் போவேன், எனக்கு ஃபேமிலி யூஸ்க்கும் பைக் வேணும், மைலேஜ் ஓரளவுக்கு இருந்தால் போதும், பட் பவர் நல்லாயிருக்கும் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து என்எஸ் 160 அப்படி இல்லைனா ஆர்டிஆர் 164V இந்த ரெண்டு பைக்கில் வந்து ஏதோ ஒரு பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ KTM Duke 125 என்ன தொக்கா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அந்த பைக்கும் சிறந்த பைக் தான். பட் அந்த KTM Duke 125 நம்ம வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். என்னன்னா லாங் ட்ரிப்புக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்பவும் சூப்பராக சூட் ஆகும். 125 சிசிக்கு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுக்குறதால நம்ம லாங் ட்ரிப் போகும்போது இன்ஜின் ஹீட் ஆகிறதோ இல்லை இன்ஜின்ல எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்ற பயமே இல்லாமல் தைரியமாக வந்து இந்த பைக்கை வாங்கலாம். கண்டிப்பாக வந்து லாங் ட்ரிப்புக்கு இந்த பைக் ரொம்பவும் சூட் ஆகும். பட் ப்ரைஸ் வந்து ஒரு தடையாக இருந்தாலும் இந்த பைக் வந்து லாங் ட்ரிப்புக்கு செட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் முக்கியம் கிடையாது, பட் பைக் சிசி வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், நான் லாங் ட்ரிப் போவேன் அப்படின்னா நீங்கள் KTM Duke 125 எடுக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீடியோவில் வந்து கடைசியாக இந்த மூணு பைக்கில் ஏதோ ஒரு பைக் பெஸ்ட் அப்படின்றது நம்ம எப்போவுமே சொல்லுவோம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பைக் வந்து நீ பெஸ்ட்னு சொல்லியே ஆகணும்டா அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. என்எஸ் 160 ஆர்டிஆர் 164V தான் வந்து எம்எஸ் தோனி, அதாவது நம்ம கூல் கேப்டன், இந்தியன் கேப்டன் எம்எஸ் தோனி. டியூக் 125 வந்து விராட் கோலி. ஸோ இப்போ இருக்கிற இந்தியா, ஸோ இந்தியா இந்த நிலைமையில் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யார், எம்எஸ் தோனி தான். அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்தியா நம்ம வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும்னா அதுக்கு காரணமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ இந்தியா டீமுக்கு ரெண்டு பேருமே முக்கியம், எம்எஸ் தோனியும் முக்கியம், விராட் கோலியும் முக்கியம். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய போரே உண்டாகும். அந்த மாதிரி தான் இந்த பைக்கோடைய கம்பேரிசனும். ஸோ இந்த மூணு பைக்கில் எது பெஸ்ட்டுன்ட்டு என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியல. ஏன்னா எல்லா பைக்குமே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மூணு பைக்கில் நீங்கள் எந்த பைக்கை சூஸ் பண்ணாலும் அதுவே வந்து ஒரு நல்ல தேர்வாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.